ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லை எப்படி விற்பனை செய்யறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு இதுதான். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தமிழ்நாடு அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் நேரடியாக விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் வந்து செய்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் 2022-23 ஆண்டிற்கான காரிப் பருவத்தில் நெல் கொள்முதல் செய்கிறாங்க. 1/9/2022 உங்களுக்கான நெல் கொள்முதல் வந்து செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நெல் பயிர் வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து தமிழக அரசு நெல் கொள்முதல் மையங்களில் போயிட்டு உங்களுக்கான நெல்லை நீங்கள் வந்து விற்பனை வந்து செஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது சாதாரண நெல் குயிண்டால் ஒன்றுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 75 ரூபா வந்து கொடுக்குறாங்க. அதேமாரி சன்னரக நெல் குயிண்டால் ஒன்றுக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வந்து கொடுக்குறாங்கன்னா, சாதாரண நெல் குயிண்டால் ஒன்றுக்கு 2115 ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சன்னரக நெல் குயிண்டால் ஒன்றுக்கு 2160 ரூபா வந்து பார்த்தா விலையை வந்து தமிழக அரசு நிர்ணயம் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை தான் வந்து நீங்கள் உங்கள் நெல்லுக்கான விற்பனையை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த நெல் கொள்முதல் செய்யுது அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரொசீஜர் பற்றி பார்த்தலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படணும்? ஃபஸ்ட்டு வந்து விஓஒருக்காருக்கு பாருங்கள், கிராம நிர்வாக அலுவலர், அவர்கிட்ட போயிட்டு அடங்கல் சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதே அடங்கல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிட்டு உதவி வேளாண்மை அலுவலர் இருக்காருங்க பாருங்கள், அக்ரி ஆஃபீஸர், அவர்கிட்ட போயிட்டு மகசூலுக்கான சர்டிஃபிகேட்டை சேம் அடங்கல்ல நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஒரே இடங்கள விஓ கிட்டும் சைன் வாங்க, அக்ரி ஆஃபீஸருக்கு நீங்கள் வந்து சைன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஆதார் கார்டு தேவைப்படும், சிட்டா தேவைப்படும், ஸோ லேண்டோட சிட்டா தேவைப்படும், அதுக்கடுத்து பேங்க் புக். ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய நியரஸ்ட்டு நெல் கொள்முதல் நிலையம் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஆன்லைனில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உழவர் உள்நுழைவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்களே அப்ளை பண்ணுற மாதிரி ஓப்பன் போர்ட்டில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து மாற்றிருக்காங்க, ஏன்னா நிறைய காரணங்கள், ஸோ ஒரு சில ப்ராப்ளம் இருக்கிறதால இப்போதைக்கு ஆஃப்லைன் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணால், எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நியரஸ்ட் நெல் கொள்முதல் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அவங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி வந்து அனுப்பியிருப்பாங்க. ஓகே, இப்போ அவங்க ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் டைரெக்டாக வந்து விஓ கிட்டே போய்டும், கிராம நிர்வாக அலுவலர், அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ரூவல் கொடுத்துருவார். ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க, அது எஸ்எம்எஸில் வந்துடும். ஸோ அந்த டேட் ஒதுக்கிட்டாங்கன்னா அன்னைய தேதியில் போய்ட்டு உங்களுக்கான நெல்லை நீங்கள் உங்களை நியரஸ்ட் நெல் கொள்முதல் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி நெல் கொள்முதலில் போய்ட்டு உங்களுக்கான நெல்லை விற்பனை செஞ்சதுக்கப்புறம் 2 or 3 days உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கான மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து நெல் மூட்டை பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க. ஓகே, இதான் எனக்கான ஃபுல் ப்ரொசீஜராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு ஆஃப்லைன் மெத்தட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தா கம்மியாக தான் நெல் கொள்முதல் வந்து செய்யறதுக்காக ஆஃப்லைனில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அதிகபட்சமாக நெல் வந்து பார்த்தா குவிகிறாங்கன்னா அப்போதைக்கு நாங்கள் ஓப்பன் போர்ட்டில் ஆன்லைன்லேயே கொடுப்பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு ஆஃப்லைன் தான். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறவங்க டைரெக்டாக போயிட்டு அந்த ஸோ உங்களுடைய நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதாவது 31/8/2022 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ப்ரீ புக்கிங்க்கு. நீங்கள் எப்போனாலும் போயிட்டு பதிவு பண்ணிக்கலாம். ஆனால் 1/9/2022 வந்து பார்த்துலாம். ஸோ இப்போதைக்கு நெல் கொள்முதல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து 2ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. பட் 1ஆம் தேதியிலேருந்தே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நெல் வந்து பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக போயிட்டு தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையம் நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எங்கே வந்து நியரஸ்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட் வந்துருங்க. இதில் போய்ட்டு ரீஜன் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தா தாலுக் கேட்டிருக்காங்க, உங்கள் தாலுக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களை டிபி சிலையுமே வந்து காட்டும். ஸோ இந்த தாலுக்கை பொறுத்திருக்கோம் ஒரு 5 இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, ஊர் நேம் கொடுத்துருக்காங்க. அந்த ஊரில் தான் உங்களுக்கான டிபிசி வந்து இருக்குது. அக்கா அதாவது நெல் கொள்முதலுக்கான ஆஃபீஸ் அங்கே தான் வந்து இருக்குது. அங்கே தான் போய்ட்டு நீங்கள் பதிவு பண்ணி உங்களுக்கான நெல்லை நீங்கள் வந்து பதிவு செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் எங்கெங்கே இருக்கும், உங்கள் தாலுக்கு எங்கே இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தா இந்தந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அதே இடத்துல தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து போக பாருங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு ஆஃப்லைனில் தான் இருக்குது. ஆன்லைனில் அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி வந்து புக் பண்ணுறது. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.